வந்து இருக்காங்கனு பாருமா மாமி தான் உன்னோட காபி சாப்பிட வந்திருப்பாங்க डॉक्टर वंदर कांगले नहीं कंजी वायर से उन पेरेंट्स यार माँ इंदर लड़चन तले वड़ा थेर कांगर आमगले कूटीट वाम मदल लस गौरी कादव तरंदे यार इन पारे இங்க பால் கொதிச்சிட்டு இருக்கா நீ போய் பாரு என்னால வர முடியாது இந்த கதவு தரக்க கூட உனால முடியாதா ஒரு நாள் காபி போடுறதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டமா கதவு கூட தரக்க மாட்டேங்கற அடடே வாங்க அக்கா உள்ள வாங்க ஐயோ இப்பதான் என்ன பார்க்கணும் உங்களுக்கு தோணுச்சா அப்படி இல்ல நந்தினி கேஸ் பார்க்கவே சரியா இருக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா வருவேன்ல அடவளே பிரச்சன வீடு தேடி வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்றதுன்னு புரியல நல்லா இருக்கியா நந்தினி நல்லா இருக்கேன்க்கா என் குழந்தைக்கு வர 10 ஆம் தேதி बर्थडे வருது ஃபங்ஷன் வச்சிருக்கேன் அத இன்வைட் பண்ணிட்டு போலன்னு வந்தேன் இந்தம்மா மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்துடணும் நந்தினி என்னக்கா நீங்க இவ்ளோ தூரம் வீடு தேடி வந்து இன்வைட் பண்ணும்போது நான் வராம இருப்பேனா கண்டிப்பா வருவேன் ஆமா எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சின்னு அவள பத்தி பேசிட்டு இருப்பியே அந்த அன்பு தங்கச்சி நான் பார்த்தாகணுமே எங்க அவ வீட்ல இருக்களா வீட்ல தான் இருக்காக்கா அவளுக்கு நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே தெரியும் போல இருக்கு உங்களுக்காக காபி போட்டுட்டு இருக்கா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அவ போடுற காபி சாப்பிட்டுட்டு அவளை பார்த்துட்டு போலாம் ஐயோ இவங்க தாக்கவே வெயிட் பண்ண சொல்றாங்க கௌரி காபி ரெடியா ஹா रेडी का इन 2 मिनट्स சீக்கிர வா மா நான் அடிக்கடி சொல்லுவல்ல டாக்டர் ஜெயந்தி அவங்க வந்திருக்காங்க நந்தினி தங்கச்சி தங்கச்சின்னு கல்யாணமே பண்ணிக்காம அவளுக்காகவே லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நந்தினி ஏன் இப்படி பண்ற பேசாம உங்களை அனுப்பி வைக்க கூடாதா கடவுளே எப்படியும் நான் இன்னைக்கு அக்கா கிட்ட மாட்ட போறேன் நினைக்கிறேன் தெரிஞ்சு போச்சுனா ये पोग मम्मी वड़ी कमें ये दिलर द तब्बी करते को एक नल आइडिया बरम आते हैं ये पियन पन रहे थे नल आइडिया ये तो बच्चे संभाल के पापा ஏ ஆ ஒண்ணுலக்கா ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேடிச்சு காபி தூள் எடுக்க போனே அப்ப மைதா மாவு மேல கொட்டிடுச்சுக்கா ये नहीं देते ये प्रियानी आई तो कोटी तोड़ने निकले
அக்கா என்ன காணி நீ சொல்றத பார்த்தா ஏதோ நானே மைதமா வெடுத்து வேணுனே கொட்டிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க ஐயோ கோச்சி கதடி டாக்டர் முகத்தை பார்க்கணும்னு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானே அவங்க என்ன பாத்திர கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் ப்ளே பண்றேன் என்னடி யோசிக்கிற ஒண்ணுலக்கா டாக்டர் வந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஓகேமா நீ போய் குளிச்சிட்டு வா நான் வெயிட் பண்றேன் விடவே மாட்டாங்க போல இருக்கே கடவுளே ஓகே டாக்டர் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் குளிச்சிட்டு வந்தறேன் டாக்டர் நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் இருமா நீ காபி போடுறேன்னு உன் தங்கச்சி மாதிரி முளகப்படி ஏதாவது கொட்டிக்க போற காபி எல்லாம் எனக்கு வேண்டாம் உன் தங்கச்சி குளிச்சிட்டு வரட்டும் அவளை ரொம்ப நாளா பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருந்து பாத்துட்டு போறேன் ஐயோ கடவுளே என்ன காப்பது யார் இல்லையா என்ன பண்றதுனே புரியலையே ஹலோ அப்படியா இது 5 நிமிஷத்துல வந்துடுறாங்க ஓகே ஓகே சாரி நந்தினி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புறா நான் அவளுக்கு பத்திரிக்கை வைக்கணும் நான் கிளம்பட்டுமா அக்கா என்னக்கா நீங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கௌரி வந்துருவா அவளை பார்த்துட்டு போங்க ஐயோ அவங்கள போக விடுக்கா சாரி நந்தினி இன்னொரு நாள் வந்து உன் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன் நான் கிளம்பட்டுமா அப்புறம் தங்கச்சியை மறக்காம ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துரு என்ன கண்டிப்பாக்கா ஓகே ஐயோ இப்படி நித்திய கண்டு போற நாய்ஸோட எப்படி வாழ போறேன்னு தெரியலையே மாமி உள்ள வாங்க மாமி வந்து சாப்பிடுங்க மாமி காலையில இருந்து இப்படி பட்னியா உட்கார்ந்து இருக்கீங்களே உடம்பு என்னத்துக்காகிறது அநியாயமா ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு அடித்த இந்த கை எறும்பு கடிச்சா கூட அது நசுக்காம தள்ளி விடுறவனா இன்னைக்கு ஒரு மனுஷ உயிரையே எடுக்கிற அளவுக்கு போயிட்டேன்னு படுபாவே என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா உங்க உப்ப தின்னுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ண பார்த்து என்ன மன்னிச்சிருங்க என்ன மாமி இவ்வளவு யோசிக்கிறீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் இனிமே இந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டோம் அதுக்கான அருகதை இப்ப எனக்கு இல்ல என்ன மாமி காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிருக்கேன் சோறு போட்ட ஆத்துக்கு துரோகம் பண்ணிருக்க சும்மா இருங்க மாமி நீங்களாவது துரோகம் பண்றதாவது இத நான் நம்பணுமா ரோகோனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சும்மா ஏதாவது பேசிட்டு இல்லடிமா இந்த மாமி மேல இருக்கிற பாசத்துல எதுவுமே தெரியாம நீ பேசிட்டு இருக்க இனிமே இந்த ஆத்துல நான் சாப்பிடவும் மாட்டேன் இந்த ஆத்துல இருக்கவும் மாட்டேன் சக்திமா வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்ப போறேன் இனிமே ஒரு கணம் கூட நான் இந்த ஆத்துல இருக்க மாட்டேன் நான் என் பொண்ணு காயத்ரிய பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இத்தனை நாளா இந்த ஆத்துல இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது ஒரு அர்த்தம் இருந்தது ஒரு நோக்கம் இருந்தது இன்னைக்கு அந்த நோக்கமே நிறைவேறாம போன பிறகு நான் எதுக்கு இந்த ஆத்துல இருக்கணும் மாமி நீ என்ன சொல்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது நோக்கம் அதெல்லாம் புரியாது நான் செஞ்ச காரியத்துக்கு இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஆத்துல இருக்க கூடாது அத சொல்லுவேன் சக்திமா முகத்தை பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்குடி அப்படிலாம் சொல்லாதீங்க மாமி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இந்த வீட்டுல இல்லனா அப்புறம் நாங்க இங்க இருக்கவே முடியாது மாமி உங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்க பேச்ச கேட்கும் போது ஒரு தைரியம் வரும் நீங்களே இங்க இருந்து போறேன்னு சொல்றீங்களே மாமி தயவு செய்து அப்படி எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க மாமி எங்களுக்காகவாது நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம் இல்லையா நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத நினைக்கும் போது
மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் ஒரு துண்டே தாண்டி இருக்கு. ஒரு ஆத்துல நாம வேலை பாக்குறோம்னா உள்ளுணர்வோட ஆத்மாத்மா வேலை பாக்கணும். அரைகுற மனசோடையோ விருப்பம் இல்லாமலோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனாலதான் நான் இந்த அத்தை விட்டு போக போறேன். என்ன மாமி, ரெண்டு பேரும் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. ஏன் மாமி முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? அம்மா, காலையில இருந்து மாமி ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காங்க. என்னாச்சு மாமி, ஏன் சாப்பிடல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசுற சக்திமா? கொஞ்சம் இல்ல, நிறையவே பேசலாம். முதல்ல நீங்க சாப்பிட்டு வாங்க, போங்க. என்ன மாமி, என்ன மாமி, சாப்பிடலையா? சரி சொல்லுங்க, என்ன விஷயமா பேசணும்? உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு நீக்கு வெக்கமா இருக்கு சத்தியமா. என் குடும்பத்துக்கே நீங்க சாப்பாடு போட்டிருக்கேன். என் ஆத்துக்கார இங்க வேலை பார்த்திருக்க, இப்ப நானும் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நடந்த அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க குடும்பத்துக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் சக்திமா. ஐயோ மாமி, அது நேத்தே முடிஞ்சு போன கதை, இப்ப எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்கு நடந்தா என்னமா, செஞ்ச தப்பு இல்லன்னு ஆயிடுமா? நீங்க செஞ்ச தப்புன்னு யார் மாமி சொன்னது? கடிக்கிற விஷ பாம்ப அடிக்கணும் கொல்லணும் நினைக்கிறது எல்லாருக்கும் ஏற்கதானே, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க செஞ்சது சரிதான், இததான் நான் நேத்தே சொன்னேன். நீங்க செஞ்சது தப்பு இல்ல, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லன்னு நான் தான் நேத்தே சொல்லிட்டேல்ல மாமி. அப்புறம் எதுக்கு மாமி ஃபீல் பண்றீங்க? நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மனசெல்லாம் ஊசியால குத்துற மாதிரி நிம்மதியா இருக்க முடியும். மாமி, நீங்க செஞ்ச தப்புக்கு எப்படி பரிகாரம் தேடணும்னு நினைக்கிறீங்களோ அதே எண்ணம் தானே எனக்கும் இருக்கும். உங்க பொண்ணுக்கு என் பையன் செஞ்ச துரோகத்துக்காக, ஒரு அப்பாவி பொண்ண கெடுத்த பாவத்துக்காக, என் உயிருள்ள வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் இல்லாம காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன் மாமி. எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும். நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இங்கே இருங்க. இல்ல, இந்த சக்தி அழியணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாயால அப்படிலாம் பேசாதீங்க. அப்போ இனிமே உயிருள்ள வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன மாமி யோசிக்கிறீங்க? நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா சத்தியம் பண்ணி கொடுங்க, இல்லன்னா. Hi darling.
Thank you.